ரெண்டு மணி நேரத்துல எப்படா ஒரு ஸ்விம்மிங் பூலை கட்டினீங்க? வெயில் மண்டையை கொளுத்துதுன்னு கிணத்துக்கிட்ட இருக்க பம்ப் செட்ல தலையை காட்டலாம்னு சொல்லிட்டு போனேன். அங்க போனா காவேரி தண்ணியும் பவானி தண்ணியும் கலந்து ஒரே பம்ப் செட்ல இருக்குது. குண்டா தூக்கி போட்டு பழுப்பு கிட்ட குளிக்கலாம்னு போனா என் டீம் பசங்க டமான் ஓடி வந்து குளிக்காதான்றானுங்க. ஏன்டா குளிக்க வேணாம்னு சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு நாங்க ஸ்விம்மிங் பூல் கட்டிக்கிறோம் அங்க வந்து குளின்றானுங்க. என்னது ஸ்விம்மிங் பூலா டேய் இது ஒன்டண்டா அப்படின்னு போட்ட துண்ட தூக்கின்னு காலை கிளப்பின்னு ஓடினாங்க எல்லாருமே. எங்கடா கட்டிக்கிறீங்க எங்கடா கட்டிக்கிறீங்க நாங்க மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் ஒரு வழியா நாங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்த்துட்டுங்க. எப்பா என்ன அழகா கட்டிக்கிறானுங்க ஸ்விம்மிங் பூல. இந்த அடியாமா துண்ட பொடி நான் குளிக்க போறேன் சொல்லிட்டு உக்காந்தா ஐ ஸ்விம்மிங் பூல்ல தின்றதுக்கு வேர்க்கடலை போட்டிருக்கானுங்க பாருங்களா. யப்பா நானே பசியில இருந்த சாப்பிட்டு ஏன்டா தட்டி விட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு டே லூசு அது டூ டேங்கா சாப்பிட கூடாதான்னு சொல்லிட்டா. எனது டூ டேங்கா அப்படின்னா என்னடின்னு கேட்டதுக்கு விஷகாயிடான்டா. ஓ இது என்னடி லாங்குவேஜ்னு கேட்டதுக்கு நான் இப்ப பேசினது வந்து சைனீஸ்டா. நான் போன்ல டியோலிங்னு ஒரு ஆப் வச்சிருக்கேன் அந்த ஆப்ல 40 லாங்குவேஜுக்கு மேல இருக்கு. ஒவ்வொரு லாங்குவேஜ் கேம் விளையாட மாதிரி கத்துக்கலாம் சொல்லிட்டா. ரைட் விட நானும் போய் அதர் லாங்குவேஜ் கத்துக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்ல டியோலிங்க லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்களும் போய் டவுன்லோட் பண்ணி கத்துக்குங்க.